ஃபிக்ஸ் லேர்னிங் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லி தர போகிறேன், கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எது தேடினாலும் ஃபஸ்ட் நீங்கள் கூகுளில் தான் போகிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு ஆளை பற்றி தேடணும்னா பில் கேட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் போகிறது கூகுளில் தான் இருப்பீங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி சொல்லித்தர ஒரு வித்தியாசமான தேடல், இதுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படின்னா வந்து ஒரு இமேஜை வந்து இன்புட்டாக கொடுத்து அது கேட்ட அவுட்புட்டை வந்து கிடைக்கிறது எப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் இன்புட்டாக, இது வந்து ஒரு லோ குவாலிட்டி இமேஜ். ஓகே, ஸோ இது ஹெச்டி குவாலிட்டி கிடையாது, லோ குவாலிட்டி இமேஜ். இதை வந்து இதே இமேஜ் வந்து எனக்கு ஹெச்டியில் வேணும்னா எப்படி தேடுவீங்க? கூகுளில் போய் எப்படி நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த இமேஜை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப அழுத்து போயிருங்க. இது வந்து ரொம்ப சாத்தியமே கிடையாது. ஸோ வந்து இந்த இமேஜை வந்து இன்புட்டாக கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இதே இமேஜோட காப்பீஸ் வந்து ஹெச்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து இதில் பேக்ரவுண்ட் நடுவில் என்ன நடக்குன்னா, இந்த இமேஜை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது ஒரு இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் ஒரு யூஸ் ஆகும். அதுதான் வந்து ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதம் மூலமாக வந்து அதில் இந்த இமேஜஸ் வந்து எங்கெல்லாம் வந்து சைட்டில் யூஸ் ஆகுதோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும், ஹெச்டி இன்க்ளூடட் ஹெச்டியா. ஓகே, இது இந்த ஃபோட்டோ யார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தாச்சுன்னா வந்து பில்கேட்ஸ். அவரோட யங் ஸ்டேஜ், அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சு போடும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. நீங்கள் ஷாக் ஆகாதுங்க, அவரை எப்படி ஜெயிலில் போட முடியும்னு பார்த்து. ஸோ அவரோட யங் ஸ்டேஜ், இது யங் ஸ்டேஜ்னால் அவர் வந்து இந்த காலேஜ் படிச்சுட்டு அந்த முடித்த அந்த டைமில் வந்து காலேஜில் ட்ராப் அவுட் ஆகி வெளியே வந்து அந்த டைமில் வந்து அவர் பைக்கில் ஓவர் ஸ்பீடாக போனார். அந்த டைம் அவரை வந்து ஃபோட்டோ, அவரை போலீஸ் பிடிச்சி ஒரு ஓவர் ஸ்பீடாக போனதுனால அவருக்கு ஒரு போர்டு மாதிரி மாட்டி ஒரு நம்பர் கொடுத்து ஒரு அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் ஒரு 10 வருஷம் ஆனதுமே பில்கேட்ஸ் கிட்ட அந்த போலீஸ்காரை கூட மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து உலகமே வந்து ஆள்றாரு பில்கேட்ஸ். ஸோ இப்போ அவரை பற்றி நாம், அவரை ஃபோட்டோ வந்து இது வந்து ஒரு லோ குவாலிட்டி இமேஜ். இந்த லோ குவாலிட்டி இமேஜை வந்து கொடுத்து நான் ஹெச்டியாக வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன். எப்படி வந்து இமேஜை வந்து நீங்கள் கூகுளில் வந்து இன்புட்டாக கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக இமேஜை வந்து சர்ச் பண்ணிங்க நான் சொல்லி தர போகிறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய சைட் வந்து இமேஜஸ் images.google.com images.google.com இந்த சைட்டுக்கு போனாலுமே இங்கே சர்ச் பட்டன் இருக்கும். அது தள்ளி இங்கே வந்து ஒரு சர்ச் பை இமேஜ்னு ஒரு ஒரு கேமரா ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுமே இதில் வந்து அப்லோட் ஆன் இமேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும். பாருங்கள், கூர்மையாக பாருங்கள், அப்லோட் ஆன் இமேஜ். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இன்புட்டாக கொடுங்க. இப்போ பார்த்தாச்சுன்னா அது ரிலேட்டடான அவ்வளோ இமேஜஸும் வரும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஹெச்டினா இங்கே பாருங்கள், இந்த பிக்சல் பார்த்து சின்ன தெரியும், இது ஹெச்டி இமேஜஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஹெச்டி இமேஜஸ் வேணால் இந்த சைட்டில் போகலாம். தென் செகண்ட் இதில் போகலாம், தென் இதில் ஆல்சோ போகலாம். இதில் வந்து போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இமேஜஸ். ஸோ இந்த இமேஜோட காஸ்ட், இந்த இமேஜ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஏன்னா வந்து அவரோட யங் ஸ்டேஜில் வந்து அவர் ஜெயிலில் போட்டு பிடிச்சி போட்ட அளவுக்கு ஒரு போலீஸ்காரர் இருந்திருக்காரு. ஸோ அதனால அந்த இமேஜுக்கு ரொம்ப ஒரு மதிப்பு. அந்த போலீஸ்காரர் மன்னிப்பு கேட்டது அது ஒரு பெரிய விஷயம். இந்த அளவு, இந்த அளவுக்கு உலகத்தை ஆள்றாருன்னா, அந்த சின்ன வயசில் அவர் ஒரு பிச்சைக்காரர், இன்றைக்கி வந்து பார்த்தாச்சுன்னா வேர்ல்டு டாப் பில்லியனர்ஸ். ஸோ வந்து யாருக்கு என்ன நிலைமை எப்போ வேணாலும் வரலாம். ஸோ வந்து பாருங்கள், இந்த இமேஜ் வந்து ஹெச்டி பிரிண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு $10 கொடுக்கணும். ஸோ அன்னைக்கு ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆளோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் ஃபோட்டோவுக்கு மட்டும் $10 ஆயிருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டான நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் எப்படி வந்து இமேஜ் மூலமாக வந்து அது ரிலேட்டடான ஹெச்டி இமேஜஸ் அண்ட் இமேஜ் சர்ச் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன். நீங்கள் இனி பண்ணிவிடுவீங்க நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, இன்னும் நிறைய வீடியோ அப்டேட்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க, இன்னும் வரக்கூடிய நாட்கள் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் லேர்னிங் உங்களுக்காக, இது நம் தமிழ் மக்களுக்காக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.